அனைவருக்கும் வணக்கம். இன்னையிலிருந்து ஒரு 31 வருடம் பின்னோக்கி போனோம்னா 1992 June 20 அப்போ வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அங்கிரு வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு சம்பவம், அம்மையர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். தருமபுரி மாவட்டத்தினுடைய கல்வராயன் சித்தேரி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் வாச்சாத்தி. அந்த பகுதியில் வாழக்கூடிய ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் வந்து அதிகமாகவே இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க இல்லையா, அவர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குன்ற ஒரு பேச்சும் அந்த டைமில் இருந்தது. அந்த மாதிரி சம்பவங்களும் நடந்தது. அந்த டைமில் சந்தன கடத்தல் வந்து இங்கே நடக்குது, சந்தன மரத்தை வெட்டி கடத்துறாங்கன்னு சொல்லி அங்கு அந்த பகுதியில் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 269 அரசு அதிகாரிகள், 6 வருவாய்த்துறை அதிகாரிகள் உட்பட 269 அதிகாரிகள் வந்து சோதனை வேட்டையை நடத்துகிறாங்க. அந்த சோதனை வேட்டையில் ரொம்ப கடுமையான முறையில் அங்கே வாழக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட வந்து அவங்க நடந்துக்கிறாங்க. இந்த சோதனையில் பெருவாரியான ஆண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தேரி மலையில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, இவங்க ரொம்ப டைட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒளிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிராக அவர்கள் நடத்தப்படக்கூடிய அநீதி, அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடித்து அதனுடைய தீர்ப்பு தான் இன்றைக்கி வெளிவந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் 92 அந்த காலகட்டத்திலேயே 90க்கும் மேற்பட்ட பெண்கள், 38 குழந்தைகள், 15 ஆண்கள் உட்பட 133 பேரை வந்து கைது செஞ்சுக்கிட்டு போகிறாங்க காவல்துறையினர். அந்த 133 பேரில் சிலரை வந்து வெளியே விட்டுறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 18 பழங்குடி பெண்களை வந்து கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அழைத்து சென்ற அதிகாரிகள். அந்த 92 காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்களை மட்டுமே பல டாக்குமெண்ட்ரிகளாக யூடியூப்பில் வந்து இன்றைக்கும் இருக்குது. பல்வேறு செய்திகளும் பல்வேறு டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ண செய்திகளும் உட்பட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் கூகுளில் வந்து வாட்சாத்தின்னு தட்டினாலே அவ்வளவு செய்திகள் வந்து கொட்டி கிடக்குறேன். அது வந்து நம்ம பல விஷயங்கள் நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே சம்பவங்கள் பெண்கள் மீது குறிப்பாக நடத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 1-2 சம்பவங்கள் நம்ம வந்து பிபிசி மாதிரியான இணையதளங்களை நம்ம தேடி பார்க்கும்பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் ஒரு பெண் பேசுகிறாங்க, பிபிசி கொடுத்த ஆவணத்தில் சொல்கிறாங்க, நான் வந்து 13 வயசில் வந்து அந்த சம்பவத்தை வந்து நான் சந்தித்தேன். நான் 92 எனக்கு 13 வயசு. அந்த டைமில் என் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதற்கு பிறகு நான் 3 மாதம் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரால். நான் ஒருவேளை வெளியே வந்திருந்தா இந்நேரம் நான் நல்லா படித்து, ஏன்னா எனக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம், இந்நேரம் நான் நல்லா படித்து ஏதோ ஒரு கட்டத்தில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையவே அது முடக்கி போட்டுடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து இந்த வாச்சாத்தினுடைய நிகழ்வில் வந்து என் மீது நடத்தப்பட்டது. என்னை போன்ற அங்கு வாழக்கூடிய 18 பெண்கள் மீதும் இதே மாதிரியான அடக்குமுறைகள் வந்து நடத்தப்பட்டது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் பாதிக்கப்பட்ட சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது முதல்ல, ஆனால் என்னை வந்து விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போனாங்க. நான் விசாரணைக்கு போய் சிறைக்கு போனதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நான் வெளியே வந்து பார்க்கக்கூடிய டைமில் நான் இருந்த கிராமம் அப்போ இல்லை, அப்போ எல்லாமே அழிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அந்த இடமே வந்து நிர்மூலமாக்கப்பட்டுருச்சு. என் குழந்தையே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தரையில் மண் தரையில் இலைய மீது தான் என் குழந்தைய வச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோன்ற மாதிரி விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த வழக்கு சார்ந்து அந்த கட்டத்திலேயே வந்து விசாரணை மேற்கொள்ள சொன்ன அந்த பாமதி ஐஏஎஸ்னுடைய ஆய்வறிக்கையை பார்க்கும்பொழுது இன்னும் நமக்கு ரொம்ப வேதனையாகவே இருக்கிறது. பல்வேறு வழக்கறிஞர்கள் இதை மேற்கோள் காட்டக்கூடிய வீடியோக்களும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பாமதி ஐஏஎஸ் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வாச்சாத்தியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்ம வந்து பார்க்கும்பொழுது அந்த அதிகாரிகள் எவ்வளவு கொடூரமான முறையில் நடந்திருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இந்த செங்கிஸ்கானுடைய படை ஒரு நாட்டுக்கு போச்சுன்னா அந்த நாடே வந்து நாசமாக போயிடும், அவ்வளோ கொடூரமான முறையில் செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து கற்பழிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை வந்து கொடூரமாக கை வேற கால் வேற தனித்தனியாக பிரித்து கொலை பண்ணுறது, இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அங்கே நடத்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிணறுகளில் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணையை கொட்டுறது, அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை வந்து வெட்டி அங்கேயே அவங்க வந்து 3 நாளுக்கு மேற்கு மேலே வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. அந்த கழிவுகளையும் கிணத்துல போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் பொருட்களையும் நாசம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க அந்த பாமதியினுடைய ஐஏஎஸ் அவங்களுடைய அறிக்கையிலும் பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அவ்வளவு காட்டுத்தனமாக நடந்து கொண்டது காவல்துறையும் அதிகார வர்க்கமும். ஒரு பக்கம் June 20 நடக்குது இந்த சம்பவம். ஜூன் அந்த அடுத்த 2 நாள்லேயே கிராம மக்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டி இதை நீங்கள் வழக்கு தொடருங்கன்னு சொல்லி காவல்துறை கிட்ட எவ்வளவோ இவர்கள் வந்து கெஞ்சியும் பார்த்து கூத்தாடி பார்த்து இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்களால் போராடி இருக்காங்க. காவல்துறை வழக்கு எடுக்கலை. இருந்தாலும் அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்பட்டதின் பெயரில் June 22, 1992 சம்பவம் நடந்த 2 நாளுக்கு பிறகு வழக்கு போடப்படுகிறது. அந்த வழக்கும் அங்கு வாழக்கூடிய கிராமத்தினர் மீது தான் போடப்பட்டுச்சே தவிர அதிகாரிகள் மீது போடப்படலை.
அதனால் என்ன நடக்குதுன்னா இதில் வந்து ஒழுங்கான விசாரணை நடக்கலை. காவல்துறை தங்களுடைய சக காவலர்களை காப்பாற்றுவதில் நேரத்தை கொடுக்குறாங்களே தவிர உண்மையை கண்டறியறதுல எங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி அந்த கிராம மக்கள் முடிவுக்கு வராங்க. அந்த வழக்கை வந்து சிபிஐட்ட மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சிபிஐ கிட்டே அந்த வழக்கு போகுது. சிபிஐனுடைய தகவல் அறிக்கையில் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா 4 ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உட்பட கிட்டத்தட்ட 269 அதிகாரிகள் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கு தருமபுரி நீதிமன்றத்துக்கு வருது. அந்த 2011 வரைக்கும் இதனுடைய வழக்கு வந்து விசாரணை வந்து முடிவு தீர்ப்பு வெளியாகும் வரைக்கும் ஒரு 19 ஆண்டுகள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 269 பேரில் ஒரு 54 பேர் வந்து இறந்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 215 பேர் மீது தான் இந்த வழக்கு நடத்தப்படுது. அப்பொழுது நீதிபதியாக இருக்கக்கூடிய குமரகுரு என்ன சொல்கிறாருன்னா 2011 செப்டம்பர் 29 வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பில் 1-10 வருடம் இங்கே இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேலே அவர் வந்து 1-10 வருஷம் வரைக்கும் நீங்கள் சிறையில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாரு. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களால். 27 மேல்முறையீடு வந்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த 17 பேர் வந்து நடத்துகிறாங்க. இதில் ஒரு 17 அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. அந்த மேல்முறையீடு 27 மேல்முறையீடாக பதிவு செய்யப்படுகிறது. அதனுடைய வழக்கு தான் நடத்தப்பட்டது. நீதிபதி வேல்முருகன் தலைமையில் வந்து நடத்தப்பட்டது. எல்லா வழக்கினுடைய விசாரணைகளும் விசாரிக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள்லாம் நடத்தப்பட்டு இந்த விசாரணை ஒரு வழியாக முடிவுக்கு வந்து தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்பட்டது. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பில் விசாரிப்பதற்காக அதிகாரிகள் மீதும் அங்கே வாழக்கூடிய பழங்குடி மக்கள் மீதும் அங்கே சுற்றி இருந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்களையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீல்டு ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் மேலே செலவிட்டுட்டாங்கன்ற மாதிரியான தகவல்களும் செய்திகள் வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி 31 வருடம் கழித்து தீர்ப்பு வந்து இன்றைக்கி வெளியாகி இருக்குது. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த 18 பெண்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதே போல் அதில் 5 லட்சத்தை வந்து யார் பாதிப்பு ஏற்படுத்தினார்களோ அந்த நபர்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்கள் வந்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள். அதாவது குற்றமிழைக்கப்பட்டவர்கள் அந்த அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து மேல்முறையீடு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க மனுவையும் மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதில் இன்னொரு வேதனையான விஷயம் என்னென்னா இந்த குற்றம் செய்த இந்த அதிகாரிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். பார்க்கும் பொழுது சாதாரணமாக யாருக்குமே ரத்த கொதிப்பு வரக்கூடிய அளவுக்கு அவருடைய பேட்டி இருக்குது. என்ன சொல்லியிருந்தாருன்னா எப்பயுமே வழக்கமாக வந்து ஒரு ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் அங்கே குழந்தைகளும் தூக்கிட்டு வரதுக்கான காரணம் என்னென்னா அதை பார்த்துட்டாவது இந்த மலையில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அவங்கள பார்ப்பாங்க, அதன் மூலமாக நம்ம கைது செஞ்சிடலான்ற மாதிரியான நடவடிக்கைலாம் செய்வாங்க. யாரும் பெண்கள் மீதெல்லாம் அந்த அளவுக்குலாம் கை வைக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அப்படி கை வைக்கலன்னு சொல்லி தான் ஏன் 18 பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலை வந்து அனுபவிச்சிருக்க போகிறாங்கன்ற கேள்விக்கு அவர்கிட்ட என்ன பதில் இருக்குன்னு தெரியல. இப்படி அவருக்கு சாதகம் இப்படி தப்பு செஞ்சவங்களுக்கு சாதகமாகவும் சில வழக்கறிஞர்கள் வந்து போகிறாங்கன்றதுக்கும் இங்கே ஒரு உதாரணமும் இதே வழக்குலையும் இருக்குது. இப்படி இவர்களுடைய தீர்ப்பு வந்து இன்று வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அங்கு வாழக்கூடிய இந்த வாச்சாத்தி பகுதியில் வாழக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ காலமாக நாங்கள் எங்களுடைய பல விஷயங்களும் நாங்கள் இழந்துட்டோம், இப்போ தான் எங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கு, இந்த தீர்ப்பு தாமதிக்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தருதுன்ற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. பெண்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 18 பெண்கள் வந்து கொடூரமான பாலியல் வன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டது, அவங்களுக்கு இப்போ வந்து இழப்பீடு கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட 60க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து 3 மாத காலம் சிறைவாசம் அனுபவிச்சிருக்காங்க, அவர்கள் மீதும் வந்து தாக்குதல்லாம் நடத்தப்பட்டிருக்கு, அவர்களுக்கான நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கலையே, அது கிடைக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரியான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதற்கு முன்பாக பல்வேறு நிவாரண விஷயங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டது. இந்த பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றளவும் அது வந்து நிலுவையிலே வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே கொடுக்கல, அதையும் இவங்க வந்து பெற்றுத்தந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த பெண்களுடைய சில பேட்டிகள் நம்ம பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் இருந்த நிலைமை வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு எந்த அதிகாரி வந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க என்ன பிரச்சனை கேள்விக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. நாங்கள் ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருக்கோம் எங்களுக்குள்ளன்ற மாதிரியான பல்வேறு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. எங்கள் வீடுகள் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு எங்களுடைய குழந்தைகள் வந்து எங்களால் தான் படிக்க முடியல, ஆனால் எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்கள் போகக்கூடிய நிலைமைக்கும் அதே போல் கல்லூரி போகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஆனந்தமாக அவளுடைய விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த 1992 இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாச்சாத்தி பிரச்சனையில் வனத்துறை அதிகாரியாக இருந்த அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு விஷயத்த சொன்னார், அப்படிலாம் எதுவும் நடக்கலன்னு.
அதை பற்றி செங்கோட்டையனை பற்றியோ இல்லை செங்கோட்டன் சொன்ன அறிவிப்பை பற்றியோ எந்த ஒரு வெளிப்படையான எந்த ஒரு கருத்துமே இந்த வழக்கில் இப்போ வரைக்குமே செங்கோட்டைன்ற பேர் கூட வரவே இல்லை. ஏன் இவ்வளவு வந்து அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன வந்துச்சுங்கிறது தான் இங்கே நமக்கு நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. பொதுவாக ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு வந்து ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாமதிக்கப்பட்ட நீதி தான் இந்த விவகாரத்தில் வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது. 31 வருஷம் கழித்து ஒரு நீதி கிடைக்குதுன்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது இனிமேலாவது இனி வரக்கூடிய காலங்களிலாவது தயவு செய்து ஒரு அவர் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் நீதியை கொடுத்துருங்க, இல்லைனா அதை விட்டுருங்க வேணாம். ஏன்னா மக்கள் நீதித்துறையையும் காவல்துறையையும் அரசையும் நம்பி நம்பியே காலம் ரொம்ப மோசமாகக்கூடிய நிலைமையை தான் நம்ம சந்திச்சுட்ருக்கோமே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி வந்து உடனே கிடைக்குதுன்னா அப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் மட்டுமே இந்த கலவரம் இந்த கொலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அரசியல் படுகொலைகள் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீதித்துறை சார்ந்த நீதி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் முழுமையான முறையில் நீதி கிடைக்கலங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு கூடுதலாக என்னென்னா அரசு துறை அதிகாரிகள் சக அரசு துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதில் ரொம்பவே மெனக்கெடுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் சக காவலர்களை காப்பாற்றுவதிலும் ரொம்பவே மெனக்கெடுறாங்க. இதில் வந்து எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை அந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார். இந்த பெண்களுக்கு ஆதரவாக வாழ்தரக்கூடிய வழக்கறிஞர் சொல்லியிருக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன தப்பு நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்ற எஃப்ஐஆர் சிபிஐ விசாரணை வரைக்குமே போடப்படவே இல்லை. எந்த ஒரு அதிகாரிகள் மீதும் வழக்கு போடப்படலை, எந்த காவல்துறை அதிகாரி மீதும் வழக்கு போடப்படலை, ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் மேலே கூட வழக்கு போடலை. அப்படி அதிகாரிகள் தங்களுடைய சக அதிகாரிகளை காப்பாற்றிக் கொள்வதில் ரொம்பவே மெனக்கெடுறாங்கன்ற மாதிரி விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. அமைச்சர் செங்கோட்டையனுடைய பேரை இன்ற அளவுக்குமே யாருமே பெரிய அளவுக்கு பேசவே இல்லை. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இதை பற்றி பேச வேண்டிய அரசியல் கட்சியும் இதை வந்து பெரிய அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க, அதிகாரிகளும் அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க, யாருமே இதை பற்றி பேசலை அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது கீழே இருக்கக்கூடிய பாமர மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தனுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்காங்க, 18 பெண்கள் தன்னுடைய பாலியல் வன்கொடுமையால் தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நிலைமை தள்ளப்பட்டு இருக்கு, அவர்களுக்கான அநீதி இணைக்கப்பட்டு இருக்குன்னா இதை தட்டி கேட்க வேண்டியவர்கள் அந்த நேரத்தில் வந்து அப்போ கூட இல்லை குறிப்பிடமும் சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அப்போ ரொம்பவே தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறையில் போய் பார்க்குறது அவங்கள போயிட்டு அட்டன் பண்ணுறது எல்லாமே பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட்டை பார்த்து இன்று இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் இதுலேயும் விஷயங்களை கற்றுக்கணும். 25 கோடிக்கு வந்து திமுக கிட்ட அடகு வச்ச கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்ற கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பக்கம், இன்றைக்கி ரெண்டு பேரையும் தட்டில் வச்சு நம்ம பார்க்கணும். கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாடமாகத்தான் இந்த வழக்கினுடைய போக்கும் இருக்குது. தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு அரசியல் படுகொலை மேலவளவு முருகேசனாக இருக்கட்டும் லீலாவதி கொலை வழக்காக இருக்கட்டும் இப்படி பேசக்கூடிய அளவுக்கு நடந்த கலவரங்கள் பல்வேறு படுகொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம பார்க்கும் பொழுது அரசியல் மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பெற்றிருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அரசியல் மாற வேண்டும், அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களும் மாற்றப்பட வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் செத்த பிறகு நீதி கிடைக்கிறதுக்கு விட கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தீங்கன்னா அவங்க மூச்சு வர்றதுக்காவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம முன் வச்சுப்போம். இதில் வந்து அதிகாரிகள் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் இன்ற அளவுக்கும் இது நடக்குது. சமீபத்தில் சைலேந்திர பாபு அவருடைய பேட்டியை ஒன்று பார்த்தேன், கோபிநாத் சைலேந்திர பாபு பேசுகிறாங்க. அந்த சைலேந்திர பாபு சொல்லும்போது காவல்துறை மேலே வந்து ரொம்பவே அவங்க தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுது சினிமா, அவங்கள தப்பாக காட்டுது, அவங்க செய்யாத விஷயங்கள்லாம் காட்டுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அவர் எதை சொல்லியிருந்தார்னா விடுதலை படத்தில் வந்து நடந்த அந்த சம்பவங்கள் காவல்துறை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மேலே நடந்த இதே இந்த சம்பவத்தை வச்சு தான் அந்த விடுதலை படமும் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். அந்த சம்பவம் சொல்லு அதை பற்றி பேசும்போது காவல்துறை ரொம்ப நெகட்டிவாக காட்டுறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி ஒரு பக்கம் காவல்துறைக்கு அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன போல் காவல்துறையை காப்பாற்றக்கூடிய வேலையை காவல்துறை ரொம்ப அருமையாகவே செய்யும், அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய வேலையை ரொம்பவே அதிகமாக அருமையாக அதிகாரத்துறை செய்யும். மக்களுடைய பிரச்சனையை பேசணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்பொழுது தான் பல பேரும் பல கூறுகளாக பிரிஞ்சு பல்வேறு பக்கம் போகக்கூடிய நிலைமை வரும். ஆனால் இது குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.